தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமிக்கு எதிராக சிஎம் இப்ராஹிம் போர்க்கொடி தூக்கியிருக்கிறதுனால மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியில இப்ப குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அண்டைய மாநிலமான கர்நாடகாவில சமீபத்துல நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் அதிக தொகுதிகளை கைப்பற்றினாங்க. இதை தொடர்ந்து முதல்வர் சித்தராமையா தலைமையிலான ஆட்சி அங்க நடைபெற்று வருது. அதே நேரத்துல இந்த தேர்தல்ல பாஜகவும் மதசார்பற்ற ஜனதா தளமும் தோல்வியடைந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மூன்று கட்சிகளும் தனித்தனியா போட்டிட்டு இருந்தாங்க. இதனால கர்நாடகாவில மும்முனை போட்டி நிலவுச்சு. இதன் காரணமாகவே மதசார்பற்ற ஜனதா தளம் பெருத்த அடி வாங்கியிருந்ததா அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையிலதான் வரும் நாடாளுமன்ற தேர்தலை கருத்துல கொண்டு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி கடந்த மாதம் இணைந்தாங்க. இது தொடர்பா கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சு ஆலோசனை நடத்தினாரு. இந்த சந்திப்புக்கு அப்புறமா மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் எதிர்கால நலனை கருத்துல கொண்டு பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதா தெரிவிச்சாரு. இத மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் நிறுவனர் தேவ் கவுடாவும் உறுதிப்படுத்தினாரு. இதனால மாஜாதாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கடும் அதிருப்தி அடைந்தாங்க. அது மட்டும் இல்லாம முக்கிய தலைவர்கள் பலரும் அந்த கட்சியில இருந்தும் விலக ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையிலதான் மாஜாதா மாநில தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சிஎம் இப்ராஹிம் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தொடர்பா எனக்கு தகவல் தெரிவிக்கப்படல. குமாரசாமி இந்த விவகாரத்துல திட்டமிட்டு என்ன புறக்கணிச்சிருக்காரு. என்னோட தலைமையிலான மாஜாதா பாஜகவோட கூட்டணி அமைக்கல. தேவ் கவுடாவும் குமாரசாமியும் பாஜகவோட கூட்டணி வைத்து கட்சிய பலி கொடுத்துட்டாங்க. என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பத்தி மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் எம்எல்ஏக்களோட நான் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஓரிரு நாட்கள்ல எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை பத்தி நாங்க அறிவிக்க இருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாஜக உடனான கூட்டணிக்கு கட்சியின் நிறுவனர் தேவ் கவுடா ஒப்புதல் வழங்க கூடாது. கர்நாடக மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியினர் இன்னமும் தேவ் கவுடா மீது மரியாதையையும் மதிப்பையும் வச்சிருக்காங்க. ஒரு தந்தை ஸ்தானத்துல இருக்கக்கூடிய தேவ் கவுடா கிட்ட நாங்க கேட்கறது பாஜக உடன் கூட்டணி அமைக்க கூடாது, அதுக்கு ஒப்புதல் தரக்கூடாது அப்படிங்கிறது தான். இது தொடர்பா ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தேவ் கவுடாவை நேர்ல சந்திச்சு இந்த கருத்துக்களை வலியுறுத்த இருக்காங்க. மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் கர்நாடக மாநில தலைவர்னா கர்நாடக மாநிலத்துல கட்சியின் நலன் கருதி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு உண்டு. பாஜகவுடன் கூட்டணி வைக்க கூடாது அப்படிங்கிறது தான் அந்த முடிவு. இந்த முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒண்ணுதான். இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஒருவேளை தேவ் கவுடாவும் குமாரசாமியும் பாஜகவுடன் தான் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு விரும்பினா அவங்க போகட்டும். எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா இன்னைக்கு கருத்து தெரிவிச்சிருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் குமாரசாமி இப்ராஹிம் அறிக்கைகளை நான் ஏன் பெரிதா எடுத்துக்கணும்? தயவு செஞ்சு இது தொடர்பான விஷயங்களை என்கிட்ட விவாதிக்க வேண்டாம். இது பதில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல. எங்களுடைய கட்சி தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. எது தேவையோ அதை நாங்க சரி செய்வோம் அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு. தேவ் கவுடா மற்றும் அவருடைய மகன் குமாரசாமிக்கு எதிராக சிஎம் இப்ராஹிம் போர்க்கொடி தூக்கியிருக்கிறதுனால மதசார்பற்ற ஜனதா தளத்துல குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இதனால அந்த கட்சி மீண்டும் உடைய வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி உருவான போது அந்த கட்சிக்கு தாவி அதுல ஐக்கியமானவர் தான் இன்றைய முதல்வர் சித்தராமையா. அப்போ மாஜாத்த மாநில தலைவராகவும் சித்தராமையா பதவி வகித்தாரு. ஆனா ஒரு கட்டத்துல தேவ் கவுடாவுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காரணத்தினால சித்தராமையா அந்த கட்சியிலிருந்து விலகினாரு. இதனால அப்போதே மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி உடைந்தது குறிப்பிடத்தக்கது. இதை வைத்து மீண்டும் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி உடையும் சூழல் இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.